இன்றைய தினம் உங்கள் முன் இணைந்து கொள்கின்றோம் பீரோக் மீடியாவின் ஊடாக. இன்று இந்த நிகழ்வுகள் கண்டி பிரதேசத்தில் வெவரோம லேக் சைட், அடுத்த புறம் தலதா மாளிகாவை, அதற்கு முன் இருக்கக்கூடிய குயின்ஸ் ஹோட்டலில் தான் சகல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. குயின்ஸ் ஹோட்டல் என்று கூறியவுடன் நினைத்திருப்பீர்கள் ஃபுட் ரிவ்யூ செய்யப்பட போகின்றது என்று. இல்லை, இன்றைய தினமும் கல்விக்கு உயிர் கொடுப்போம் என்ற துணி பொருளின் கீழ் பல இலவச கருத்தரங்குகள் மற்றும் மோட்டிவேஷன் ஸ்பீச் பலவற்றையும் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் இம்பல் அவார்டிங் பாடி பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தினர். அது மட்டுமின்றி ஸ்காலர்ஷிப் எழுதிய மாணவர்களுக்கான அவார்டிங் செரமனி ஒன்றையும் மிக அழகான முறையில் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். எனவே இந்த நிகழ்வுகளை இன்று தொடக்கம் பீரோக் மீடியாவின் ஊடாக கண்டுகளிக்க முடியும் என்பதையும் கூறி, இதுவரை எம்முடன் இணையாதவர்கள் எம்மை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுமாறு கூறி தொடர்ந்தும் நிகழ்வுக்குள்ளே செல்லலாம் என உங்களை அழைத்து செல்கின்றேன். நிற்கும் திரு தில்லைநாதன் ஆசிரியர் அவர்களுக்கும், விசேட மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா ரோல் மாடல் எமது சைஃபுல்லா ஃபஸ்ரீன் அவர்களுக்கும், இதோடு இங்கு வருகை தந்திருக்கும் மாணவ மாணவிகள் பெற்றோர் இங்கு பெயர் குறிப்பிட தவறிய அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். முதலாவது விஷயம், சலாம் சொன்னால் நீங்கள் பதில் சொல்கிறது தான் அந்த க்ரௌடுக்குரிய உற்சாகம். அஸ்ஸலாமு அலைக்கும். ரைட், கூட நேரம் எடுக்க இல்லாத ஒரு சில விடயங்களை ஞாபகப்படுத்திட்டு நாங்கள் என்ன செய்ய முடியல், நிகழ்ச்சியை முடிச்சுக்கொள்ளத்துக்குரிய ஏற்பாடு செய்கிறதுக்கு இருக்கிறோம். ஒன்று, இந்த புத்திசாலியும் ஞானியம் பற்றி சொன்னாங்க வந்து எங்களோட தம்பி ஃபஸ்ரீன் அவங்க. சிம்பிளாக சொல்ல போனால், புத்திசாலி காணாத வெற்றியை பொறுமைசாலி காணுவான். அதுதான் உண்மையிலே எங்களோட அடிப்படை. இன்னொன்று சொல்லுவாங்க, என்னென்னு சொன்னால், புத்திசாலி சொல்லுவாங்களாம் ஊரத்திருத்தோனும் 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 உண்டு. அவங்க அனுபவப்பட்ட பின்னால் ஞானியாக மாறுவாங்களாம், அப்போ சொல்லுவாங்களாம் தன்னை திருத்தோனும் உண்டு. இனி வந்திருக்கிற அவ்வளோ பேரும் நீங்கள் ஞானிகளாக மாறிக்கலுங்கோ, தன்னைத்தான் திருத்தாத வரையில் முழு உலகமும் இணைந்தாலும் எங்களை இன்னொருத்தரால் திருத்த முடியாது. அதே போல் நான் நினைக்கிறேன், இந்த வாசிப்பு ஒரு மனிதனை முழு மனிதன் ஆக்கும். எங்களோட இலங்கை வெஸ்ரீ மேடம் ஸ்பீச்சில் மிக தெளிவாக சொன்னாங்க. அதிலேயும் ஒரு மாணவியை பற்றி சொன்னாங்க, நான் நினைக்கிறேன் அவள் இப்போ ஆண்டு 10 படிக்கிறாண்டு. நான் சரின்னு சொன்னால், இன்றைக்கு மாலையில் நடக்கிற நிகழ்ச்சியில் அவங்க கலந்து கல் இருக்கிறான்னு நினைக்கிறேன். 9 or 10 படிக்கிறாங்க. அஸ்மா என்ற நீங்கள் பேர் குறிப்பிட்டோம், இன்றைக்கு ஈவினிங் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதுக்கு இருக்கிறாங்க. அதே போல் தான் எங்களுக்கு தெரியும் வந்து எல்லா கதையும் சொல்லிட்டு போயிட்டாங்க. என்ன சொல்கிறது, கதை ஒன்றும் இல்லாமல் என்னை பொறுத்த மட்டும் இல்லை. சுருக்கம் என்னென்னு கேட்டால், உங்களோட சில பேர் இலைகளாக வருவாங்க. ஒரு மரத்தில் இலை இருக்குது, தண்டு இருக்குது, வேர் இருக்குது. இலைகளாக வாரவங்க எப்படின்னா, நீங்கள் நான் சந்தோஷமாக இருக்கும்போது அவங்களோட இருப்பாங்க. அவங்க மிச்சம் இஷ்டவங்க அவங்களோட நிற்க மாட்டாங்க. காற்றுக்கும் விழுந்துருவாங்க, மலைக்கும் விழுந்துருவாங்க. நீங்கள் அழுகிற நேரமும் விழுந்துருவாங்க. உங்களுக்கு கவலண்டாலும் விழுந்துருவாங்க, உங்களை விட்டோடிடுவாங்க. அதே போல் சில பேர் இருக்கிறாங்க வந்து கிளை தண்டுகளாக இருப்பாங்க. அவங்க எப்படி சொன்னால், அவங்களோட பல சந்தர்ப்பங்களை கூட இருப்பாங்க. ஆனால் ஒரு சிலர் மாத்திரமே அவங்களோட வாழ்க்கையில் வேறுகளாக இருப்பாங்க. அதாவது அவங்க நீ அவங்க எதுவும் செய்தது எங்களோட கண்ணுக்கு விளங்காது. அதை உதாரணமாக சொல்ல போனால், ஆசான்கள் மாத்திரம்தான். அவங்க செய்கிற சேவை அல்லது அவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விடயங்கள் உங்களோட கண்ணுக்கு விளங்காது. ஆனால் அது ஆணி வேறாக உங்களோட வாழ்க்கையில் ஆழமாக உள்ளுக்கு போகும் இடத்துல எந்த சந்தேகம்